ஒரு விஷயம் வந்து மேட்ரு யுவன் மேட்ரு எத்தனை வச்சிருக்காங்க அது வந்து எப்படியும் 10 வருஷமாலே இருக்கும் ஆனால் இப்போ அந்த விஷயம் வந்து இன்னும் 10 வருஷம் பேசுகிற அளவுக்கு அந்த விஷயம் இருக்கு. This is 2024 release actually. So இதுல எந்த அளவுக்கு ஸ்டார் பெட்டரா இருக்கும் நினைக்கிறீங்க? ஸ்டார்டிங் நான் சொல்றேன். தமிழ் சினிமா இஸ் ஸ்டார்டிங் நிஜமா இப்போ நிஜமா அந்த ஸ்டார் புட்டிங் அப்படி சொல்லிக்கலாம் நிஜமா. அண்ட் கேமியோ ஒன்று இருக்கு. அந்த கேமியோனா எதிர்பார்க்க கேமியோ எல்லா கத்துலாம் கேமியோக்கு கண்டிப்பா அந்த கேமியோ கேரக்டர் பாருங்க சர்ப்ரைஸா சொல்ல முடியாது. ஓ ஸ்டார் வாஸ் a very very excellent and fantabulous experience. படத்தில் ஒரு சர்ப்ரைஸான எலிமெண்ட் இருக்குது அதை நான் சொல்லி ஸ்பாயில் பண்ண விரும்பலை. தியேட்டரில் பாருங்கள் ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் படத்துடைய பிக்கஸ்ட் ப்ளஸ்ஸே வந்துட்டு அந்த த வே தே நரேட்டட் த ஸ்டோரி வாஸ் எக்ஸலண்ட். எப்படின்னா அந்த க்ரோத்தையும் அந்த ஸ்ட்ரகிளையும் அந்த டவுன்ஃபாலையும் நம்ம வந்து பர்சனலாக கனெக்ட் பண்ண முடிகிற அளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. சோ நீங்க சர்ப்ரைஸ்ல வெல்ல சொல்ல சொல்ல போறீங்களா இல்ல எப்படி? சொல்ல மாட்டேன் கன்ஃபார்மா. நான் எந்த ஒரு சீன் கூட நான் வீடியோ எடுக்கல என் போன்ல. எல்லா படத்துலயுமே இந்த சீன் பர்டிகுலரா பிடிக்கும் அப்படின்னு எடுக்க தோணும். இதுல போனை எடுக்கல நானு. நான் வாங்கிச்சு இந்த பாப்கார்ன் கூட சாப்பிடல. அந்த அளவுக்கு இருந்தது படம். அது எஜ் ஆஃப் த சீட்லயே உட்காந்துட்டு இருந்தேன். இப்படியேதான் இருந்தது என் க இப்படியேதான் வச்சிருந்தேன் நானு. அந்த மாதிரி இருந்தது படம். ரொம்ப இன்டீப்பா இருந்தது. அதையோ எல்லா யங்ஸ்டர்ஸ்க்குமே ரிலேட் ஆக முடியும். பிகாஸ் இந்த டைமில் யங்ஸ்டர்ஸ் வந்து பேஷனேட்டாக ஒரு விஷயம் பண்ணவும் முடியாமல் இந்த சைடும் போக முடியாமல் மிடில் ஸ்டக்காகி இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே கவின் வந்து பயங்கரமாக ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்க மாதிரி ஒரு படம். ஃபுல் வெயிட் ஒரு படம். நெக்ஸ்ட் லெவல் வந்து படம் எல்லாம் வந்து என்ன சொல்கிறது கேப் கேப் விட்டு எக்ஸ்ட்ரால் மூவி வந்து சினிமோகிராஃபி மியூசிக் வைஸு டைரக்ஷன் எல்லாம் ஸ்கிரிப்ட் பிளே ஸ்க்ரீன் பிளே எல்லாமே பயங்கரமாக இருக்கும் படத்தில். ஓடிடில வர வெயிட் பண்ணாங்க தயவு செஞ்சு யாரும் புது புது ஃபிலிம்னால எல்லாம் தியேட்டர்ல பாருங்க. ஒரு 5 சர்ப்ரைஸ் சொல்லிருந்தாங்களே அது ஏதாவது வெளியில லீக் பண்ண முடியுங்களா? பண்ணவே முடியாது. யாரும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. படம் பாருங்க வெளியில சொல்லாதீங்க. எல்லாம் படம் பார்க்கட்டும். இருக்கு ஒரு விண்டேஜ் ஒரு நல்ல படம் பார்த்தா அந்த படத்தோட எஃபெக்ட் வந்து அன்னைக்கு வரைக்கும் இருந்தது இல்ல 2 நாள் 3 நாள் இருந்தது அப்படின்னா கன்ஃபார்மா அது நீங்க பாத்துக்கிறதுல பெஸ்டான மூவி. இந்த படத்தோட எஃபெக்ட் வந்து இன்னொரு வாட்டி இருக்கு இந்த படம் பாக்குறதுக்கு. அடுத்த ஷோ பாக்கலாமா அந்த அளவுக்கு இருக்கு. கன்ஃபார்மா இது 1.5 வாரம் 2 வாரம்னால எனக்கு இந்த படம் வந்து எஃபெக்ட் போகாது அந்த மாதிரி இருக்கு. அண்ட் கவினுக்கு வந்து அளவெடுத்து ஸ்டிச் பண்ண ஒரு ரோல். கவினை வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பிக் பாஸ் கண்டஸ்டண்ட்டாக ஒரு சிலருக்கு தெரியும். டாடான்னு ஒரு நல்ல படம் பண்ணியிருக்காரு. லிஃப்ட்னு ஒரு நல்ல படம் பண்ணியிருக்காரு. அது அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி தான் கணக்கான சீரியல் ஆக்டர் டெலிவிஷன் ஆக்டராக தெரியும். இந்த படத்தில் அவர் ஒரு ஸ்டாராக தெரியும். கவினுடைய சக்ஸஸ்க்காக எடுக்கப்பட்ட ஒரு படம் மாதிரி இருக்குது. ஏன்னா நான் வந்து இந்த படம் மெயினாக நான் கவின்காக தான் பார்க்க வந்தேன். ஏன்னா கவினோட ஃபர்ஸ்ட் சீரியல்லேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். ஓகே. அண்ட் அவரோட க்ரோத் அவர் நான் இப்போ எனக்கு 13 வயசாக இருக்கும்போதுலேருந்து நான் அவர் பார்த்துருக்கேன். 12 வயசு இன்றைக்கி எனக்கு 23 வயசு. கவினோட க்ரோத்தை நான் அப்படியே பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா சினிமே சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டரை பற்றி ஒரு இன்ஸ்பயர் ஆயிருப்பார் ஒரு கவின் சார். ஸோ செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா அவரே ஐஸ்கிரீம் எடுத்துட்டு இருப்பார். ஸோ அவ்வளோ ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக ரொம்ப நேச்சுரலாக பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி அவரும். அண்ட் ஒரு லெசன் லைக் எல்லாத்தையும் விட்டுட்டு வராதிங்கடா, எல்லாத்தையும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு மெஷர்டாக ரிஸ்க் எடுங்கன்ற மாதிரி ரொம்ப நல்லா சொல்லியிருந்தாங்க. ஸோ வெறும் சினிமா பேஷன் இருக்கவங்களுக்கு மட்டும் தான் இந்த படம் கனெக்ட் ஆகும் நினைக்கிறேன். நாட் அட் ஆல். ஏன்னா வந்து ஒரு இன்டர்வியூர் ஒரு சீனில் சொல்லிப்பாரு எனக்கு கிக் பாக்ஸர் ஆகணும்னு ஆசை. ஸோ ஏதாவது ஒரு பேஷன் நோக்கி ஓடுறவங்களுக்கு ஏதாவது ஒரு இப்போ கிரிக்கெட் ஆகணும்னு ஆசை, கையில் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு இல்லை ஏதாவது ஆயிடுச்சு, அவங்க எப்படி திருப்பி கம்பேக் கொடுக்கலாங்கிறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன் எமோஷன் ஒன்று தானே அது எண்ட் ஆஃப் தி. ஒரு மாதிரி படமே ஒரு பிரைட்டாக லூம்னஸாக இருக்குது. செமையான படம். அண்ட் பார்த்தீங்கன்னா படத்தோடைய மெயின் அந்த படத்தை ஆங்கர் மாதிரி பிடிச்சி வைக்கிறது கவின் தான். சீன் பை சீன் அவர் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் மிரட்டிகிட்டு இருக்காரு. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா படத்துக்கு ஒரு உயிரோட்டமான மியூசிக் கொடுத்து படத்தை ஒரு படி மேலே கொண்டு போயிட்டார். சொல்கிறாங்களே இப்போ எல்லாம் ஆவேசம் பிரேமலு அப்புறம் வேறு என்ன படம் ஃபுல் மஞ்சுமால் பாய்ஸ் எல்லாம் பேசினாலும் ஓகே. இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஹாலிவுட் சைடில் இங்கே ஒரு படம் நிற்குது, இதை பற்றி பேசுங்க பேசுவீங்க எல்லாரும். கவின் பற்றி கண்டிப்பாக எல்லாம் பேசப்படும். அவர் ரியலப் சரி அவர் பயோபிக் தான் இது. கண்டிப்பாக படம் பேசப்படும். ஓகே. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம மேல இருக்கோம் 2024. 5 மாதங்களில் இந்த வருஷங்களில் வந்த படங்களில் எல்லாமே 5 மாதம் ஒரு ரீஸ் பக்கமே ஓடிடுச்சு. தமிழ் சைடில் அந்த படம் வந்து ஸ்டார் தான். பட் இது இந்த 5 வருஷம் கேப்பையாக ஃபில் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் 5 மந்த்ஸுக்கும் 6 மந்த்ஸ் 7 மந்த்ஸ் சரி இந்த படம் பேசப்படும். இளன் சார் வந்து தேர்ட் ஃபிலிம் அது. ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ரிவர்ஸு, செகண்ட் ஃபிலிம் பேர் ஃபிலிம் கதல், தேர்ட் ஃபிலிம் வந்து ஃபுல் நெயில்டு. எப்படின்னா லைக் ஒரு அந்த படத்தில் வந்து ஒரு 10 சீன் 5 சீன் எல்லா கைத்தனா பரவாயில்ல. எல்லா சீனும் டிராஃப்ட் இறங்காமல் எல்லாம் ஹைட்டாக இருக்குது. அண்ட் ஹோல் தேட்டருமே கிளாஸ் பண்ணும்போது தான் ஒரு டைரக்ஷன் டைரக்டரோட சக்ஸஸ் அங்கே தான் தெரியுமே. இளன் ப்ரோ ஹட்ஸ் ஆஃப். அவ்வளோதான். ஆ சிம்பிள் ஆசை சொல்லிக்கலாம். அதுக்கு மேலே டே இதுக்கு மாதிரி வராது அப்படின்னு சொல்ல. இது நிஜமாவே வந்து இவ்வளோ நாள் இது இருந்ததுக்கு ஒர்த்து வெயிட் பண்ணதுக்கு. நிறைய கோயின்சிடன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சம்மரில் மழை பெய்யுறத பற்றி பேசியிருப்பாங்க. லைக் அப்படி ஒரு சீக்வன்ஸும் இருக்குது.
நேச்சுரலாக நேற்று மழை பெஞ்சு மோர் தென் டெஸ்டினியே இந்த படத்துக்கு ஹெல்ப் பண்ணுதோன்னு தோணுது. அண்ட் ஹீரோயின்க்கு எவ்வளோ இம்பாக்ட் இருக்குது இந்த படத்தில்? எனக்கு பர்சனலாக அந்த செகண்ட் ஹீரோயின் அதித்தி ரொம்ப பிடிச்சிருந்தேன். கொஞ்சம் நாட்டியாக அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க, பட் அவங்களுக்கு அவ்வளோ ஹார்ட் ஹிட்டிங் ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். லைக் ஹவு ஷி ஹெல்ப்ஸ் அண்ட் டு கம் பேக்ங்கிறது வந்து ரொம்ப நேச்சுரலாக கொடுத்தாங்க. லைக் வந்து ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் ரொம்ப சட்டிலாக அந்த ஹீரோயின் என்ட்ரி ஒரு மாதிரி அழகாக இருக்கும். லைக் ஆடிட்டோரியம் உள்ள வச்சுட்டு டக்குன்னு ஒரு ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க, நேச்சுரலாக ரொம்ப நல்லா நீட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்டோட ஒர்க்னா செகண்ட் ஹீரோயினாக வரவங்க ஒர்க் தான். லிப்ஸிங் கொஞ்சம் கூட ஆகலை, ஆனால் அது தெரியாத அளவுக்கு நடிச்சிருந்தாங்கன்னு சொல்லுவேன். லிப்ஸிங் கொஞ்சம் கூட நிறைய இடங்களில் லிப்ஸிங் வந்து மிஸ் மேட்ச் ஆகுது, ஆனால் எக்ஸ்ப்ரெசிவாக நடிக்கிறாங்க. ஸோ அதை வந்து அவங்க கவர் பண்ணுற அளவுக்கு நடிக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து லால் சார் பயங்கரமாக நடித்தார் அப்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. லால் பார்த்துட்ருக்கோம், அவங்க நல்லா நடிப்பாங்க. அதெல்லாம் தாண்டி இப்போ யங் ஜென்ரேஷன் ஆக்டர்ஸாக வந்திருக்கவங்கல்ல கவின் படத்தை அப்படியே ஹோல்ட் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் ஹீரோயினாக வரவங்களும் சரி, செகண்ட் ஹாஃபில் வர ஹீரோயினாக இருக்கட்டும், படத்துக்கு வந்து ரொம்ப ஒரு தூண் மாதிரி. அந்த எந்த கேரக்டருமே வந்து தேவையில்லாத கேரக்டர்னு சொல்லவே முடியாது. ஹீரோயின் வந்து இம்பார்ட்டன்ஸ் சத்தியமாக செகண்ட் ஹாஃபில் வந்து ஹீரோயினோட இம்பார்ட்டன்ஸ் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எனக்கு தெரியல அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் எனக்கு பெருசாக தெரியல, ஆனால் செகண்ட் ஹாஃபில் வந்து ஹீரோயினோட இம்பாக்ட் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அது நார்மலாக வராது, அது ஒரு ஃப்ரெண்டாக இது ஒரு விஷயம் தான் தான் ஒருத்தவங்களால சிரிக்கவே முடியலன்றப்போ ஒருத்தவங்களை சிரிக்க வைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. சிரிக்கவே கூடாது தேவையில்லை, நம்ம எதுக்கு சிரிக்கணும்னு நினைக்கிறவங்கள போய் சிரிக்க வைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் ஃபுல்லான ஒரு ஹீரோயினாக தான் இருந்தாங்க. இப்போ எல்லாருமே சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்போம், யாமினி மாதிரி ஒரு வைஃப் வேணும், பூமி மாதிரி ஒரு வைஃப் வேணும். எனக்கு தெரிஞ்சு இந்த அடுத்து இவங்கள வந்து ப்ரைஸ் பண்ணுவாங்க, இவங்கள மாதிரி ஒரு வைஃப் வேணும், அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாவது வேணும் அப்படின்னு ப்ரைஸ் பண்ணுவாங்க நினைக்கிறேன். அந்த மாதிரி ஓகே, நிறைய உணர்வு பூர்வமான டைலாக்ஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டோம். ஸோ அதில் உங்களுக்கு மண்டையிலேயே நிற்கக்கூடிய மைண்ட்லேயே இருக்கக்கூடிய அந்த ஒரு இந்த ட்ரெய்லரில் வந்த டைலாக் தான், வயது முதிர்ந்த போதிலும் வீரம் குறைந்த போதிலும் வாழ்த்தற்பதை நிறுத்துவதில்லைங்கிற டைலாக். காமெடிக்காக காமெடிக்கெலாம் உள்ள இருக்கு, பட் அதுக்குன்னு திணிக்கல, பட் ஜஸ்ட் லைக் தட்னு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காமெடிங்கிறதுலாம் இருக்கு, இல்லாம இல்ல. இம்பாக்ட் வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட், ஹீரோயின் இம்பாக்டும் நல்லா இருந்தது. அதான் அந்த 18-25 இயர்ஸ் பாய்ஸ் லைஃப் என்ன நடக்குமோ அந்த ஹீரோயின் கேரக்டரும் வரும் எல்லா லைஃப்லயும். அதே எப்படி எந்த செக்மெண்ட்ல எப்படி லைக் லைஃப் டிராஃபியா போதோ எல்லாமே காமிச்சிருக்காரு. இந்த படத்துல வந்து என்ன முக்கியத்துவம்னா, இப்போ ரேண்டமா ஒரு சினிமா எடுத்தீங்கன்னா அந்த படத்துல ஹீரோயினோட கேரக்டர் தூக்கிட்டீங்கன்னா படத்தோட கதையோட்டத்துல எந்த விதமான ஒரு பிரேக்குமே இருக்காது. பட் இந்த படத்துல நீங்க முதல்ல வந்து ஹீரோயினை தூக்கினாலும் சரி, ரெண்டாவது ஹீரோயினை தூக்கினாலும் சரி, ரெண்டு ஹீரோயினையும் தூக்கினாலுமே உங்களுக்கு கதையோட பிரேக் இருக்கும். ஃபர்ஸ்ட்ல ஹீரோயினோட இம்பாக்ட் வேற, செகண்ட் ஹீரோயினோட இம்பாக்ட் வேற. லால்ஸ்ல வந்து நம்ம குறை சொல்ல முடியாது, அது மோலிவுட் சரி கோலிவுட் எல்லாமே பயணம் பண்றது. அவரு தாண்டி போனால் லால் சார் தான், அவர் ஒரு கேரக்டர் சரி ஒரு படத்துக்கு என்ன தேவை இம்பாக்ட் தேவையோ எல்லா இடத்துலையும் கொடுத்துருப்பார். அவர் யுவன் என்ன பண்ணியிருக்காருனே தெரியல யார், நல்லாவே மியூசிக் போடல அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் வந்து இந்த படம் வந்து பார்க்க சொல்லுங்க, மனுஷன் அப்படி ஃபீல் பண்ணி பண்ணியிருக்காரு. ஒரு பழைய யுவன் இருப்பாங்கல்ல நம்ம அந்த டைம்ஸ் 90s டைம்ல வந்து அந்த யுவனோட வாய்ஸ் கேட்கும்போது இப்படி ஒரு கூஸ்பம்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே எனக்கு கூஸ்பம்ஸ் ஃபுல் மட்டும்தான் இருந்தது, அந்த மாதிரி இருந்தது எல்லாமே படம் ஃபுல்லாகவே. எனக்கு திருப்பி பார்க்கலாம், யங்ஸ்டர்ஸ் எல்லாமே பார்க்கலாம், ஃபேமிலியோடுமே வந்து பார்க்கலாம். யுவன் ஃபேன்ஸ் டெஃபினட்டாக வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம், ஏன்னா யுவனோட கம்பேக். ரெண்டாவது நான் முக்கியமாக சொல்ல விரும்புறது வந்து தமிழ் சினிமா வந்து அவ்வளோதான், தமிழ் சினிமா இஸ் டவுன், தமிழ் சினிமா லாஸ்ட் 5 மாதத்தில் நல்ல படமே கொடுக்கல, அவ்வளோதான் வேஸ்ட்டு அப்படின்னு நிறைய போஸ்ட் பார்த்தேன். மலையாளம் சினிமா பெஸ்ட், மலையாளம் சினிமா ஓகே, மலையாளம் சினிமா நல்ல சினிமா சூப்பர், தெலுங்கு சினிமா சூப்பர் சினிமா, தமிழ் சினிமா வேஸ்ட். வெயிட் பண்ணி நான் வெயிட் பண்ணேன், தமிழ் சினிமாவுக்கு ஒரு சூப்பரான படம் வரும் வந்துருக்கு. ஐயோ நான் வந்து எனக்கு அப்படியே உள்ளே இருக்க அந்த பெயின் டைலாக் எல்லாமே அப்படியே அழுத பயங்கரமாக அழுதேன் படத்தில். நான் சூப்பராக இருந்துச்சு, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் படம் சூப்பராக இருக்கும்னு. ட்ரெய்லரே நான் பார்த்து அழுதேன், நான் ட்ரெய்லர் திரும்ப திரும்ப பார்த்துட்டு வந்தேன், நான் சோலோவாக தான் வந்தது படத்துக்கு, பயந்தனே வந்து ஐயோ அழுதுமே அப்படின்னு. ஆனால் இவ்வளோ இன்டீப்பாக இருக்கும் நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை, அந்த அளவுக்கு பயங்கரமாக இருந்துச்சு படம். அதே மாதிரி டைரக்டர் வந்து ட்விட் போட்டிருந்தார், இந்த மாதிரி வந்து தயவுசெய்து சர்ப்ரைசஸ்லாம் வந்து வெளியே போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. நான் என்ன அப்படி என்ன சர்ப்ரைசஸ் இருக்க போகுது அப்படின்னு நினச்சேன், பட் உண்மையாகவே இருக்குது நிறைய சர்ப்ரைசஸ் இருந்து நானே ஒரு சர்ப்ரைஸ் என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. மனுஷன் அப்படி எடுத்திருக்காரு, அது ட்ரூ ஸ்டோரியாக எனக்கு கூட தெரியாது, பட் ஆனால் பயங்கரமாக இருந்துச்சு. கவினை தாண்டி வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப இன்வால்வாக இருந்தாங்க, அவங்க அப்பாவோட அந்த ஆக்ட் வந்து பயங்கரமாக இருந்தது. ப்ளஸ் அதில் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வருவார், அந்த அதில் ஒரு பர்டிகுலர் சீன் இருக்குது, நான் சொல்ல வேணாம் அது சொல்லிட்டு தான் அது வேணும். அந்த ஒரு பர்டிகுலர் சீனில் எனக்கு என்ன கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு வேணும், அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு எல்லாருக்கும் ஒரே ஒரு ஃப்ரெண்டு இருந்ததுன்னா நீ ஜெயிச்சிட்ட அவ்வளோதான். ஸோ ஸ்டாருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் எத்தனை ஸ்டார்? 10 out of 10.
நோ டவுட். அண்ட் கவின் கேரியர் பட் ஃபிலிம் அவன் ப்ரோ சீக்கிரம் இன்னும் அத்தாவது படம் வெயிட்டிங். தமிழ் சினிமாவை ஐயோ ஒரு டவுன்ஃபாலில் இருந்ததை கவின் வந்து தூக்கி விடுவார் நான் யோசித்தேன். ஃபுல் மார்க்கே கொடுக்கல, ஏன்னா பிகாஸ் இதுக்குள்ள நீங்கள் இது இருக்க கண்டினியூட்டி மிஸ்டேக் 2014 ஒரு இடத்துல சொல்கிறாங்க, கேலண்டர் 2012 இருக்குது. பட் அதெல்லாம் நம்ம வந்து பாயிண்ட் பண்ணி சொன்னோம், இந்த மாதிரி நல்ல படங்கள் வருது நிறுந்துடும். ஸோ அதனால் இதுக்கு குறைகள் பெருசாக கண்டுக்க வேணாம், ஏன்னா லாஜிக்கை தாண்டி நிறையா மேஜிக் உள்ள இருக்கு. கவுண்ட் இல்லை, இன்ஃபினிட்டி. ஓகே, பயங்கரமான இன்ஃபினிட்டி. ஏன்னா நான் நிஜமாக சொல்வேன், நீங்கள் தனியாக கூட வந்து பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பாருங்கள், பட் பயங்கரமாக ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான படம் இது. கவினுக்கு ரொம்ப தேங்க்ஸ், இந்த படம் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அவர் சூப்பராக பண்ணியிருக்கா சொல்கிறேன், தேங்க்ஸ் சொல்லணும். ஓகே, ஓகே, தேங்க்ஸ்.